இன்றைய ஆன்மீக தகவல்ல நாம பார்க்க இருக்கிறது மாந்தி பகவான். அதாவது நிறைய பேருக்கு 9 கிரகங்கள் தெரியுது, ஆனால் மாந்தி பகவான் அப்படிங்கிற கிரகத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மாந்தி பகவான் என்றால் என்ன, இந்த மாந்தி பகவான் அப்படிங்கிறது குளிகன் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். குளிகன் என்றாலும் மாந்தி பகவான் என்றாலும் ஒரே கிரகம் தான். இந்த 9 கிரகங்களுக்கு மேல வலிமையான கிரகமாக மாந்தி பகவான் உருவெடுத்தார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மாந்தி பகவான் எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு ஜோதிட ஞானம் தெரிஞ்சவர் போல நடிக்கிறவங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானோட பிள்ளை அப்படின்னு தொல்லை இல்லாம சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. சனி பகவானுடைய பிள்ளை கிடையாது என்பது மாந்தி பகவானுடைய சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லை இல்லாத மிகப்பெரிய உண்மையான விஷயம். அப்ப மாந்தி பகவான் எப்படி உருவானார், யாராக இருந்தாலும் ஒரு தாயார் இருப்பார் இல்லையா, அப்ப தாயார் இல்லாமல் எப்படி அவதரித்தார் மாந்தி பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவகிரகத்தை இந்த உலகத்துல யாராலுமே வெல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது ஊரறிந்த விஷயம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானே நவகிரகத்திற்குள்ள அடக்கம் சனி பகவானுக்கு அடங்கி இருந்தார் அப்படிங்கிறது ஆன்மீக புராண விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்கள் அதிதேவதைக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு சாத்வீகம் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நவகிரகத்தை வந்து தன்னுடைய தவ வலிமையால் ராவணன் வந்து கட்டி போட்டுறாரு. 9 நவகிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய, ஏன் 9 நவகிரகங்களையும் தன்னுடைய தவ வலிமையால் வென்று காட்டி தன்னுடைய காலில் போட்டு அடக்கி மேலே ஏறி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ராவணன் வச்சிருந்தாருங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நவகிரகங்களை வென்று வரணும் இல்லையா, அப்படி வென்று வருவதற்கு, இந்த ராவணனை வென்று வருவதற்கு வேறு ஏதாவது சூட்சுமம் இருக்குதா, வேறு ஏதாவது வரம் இருக்குதா அப்படின்னு 9 கிரகங்களும் சிவபெருமான கேட்கும் பொழுது, அந்த சிவபெருமான் கொடுத்த வரம் கொடுத்ததுதான், கொடுத்த வரத்தை திருப்பி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. பொதுவாகவே கொடுத்த வரத்தை திருப்பி எடுத்தா அவர் சிவபெருமான இருக்க முடியாது இல்லையா, அதுதான் உண்மை. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து திசை மாறி போகக்கூடாது. அப்ப கொடுத்த வரத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, உங்களுக்குள்ளாகவே ஒரு புதிய உருவத்தை உருவாக்குங்கள். அதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு சக்தியை படைத்து நம்ம வந்து ராவணனை வெல்லக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கலாம்னு ஒரு யோசனை சொல்லும் பொழுது, இந்த 9 கிரகங்களும் ராவணனுடைய காலில் இருக்கும் பொழுது, காலடியில் இருக்கும் பொழுது எந்த முயற்சியும் செய்ய முடியாது. இருந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுது ராவணனுக்கு தெரியாமல் உடல்ல வந்து அரிப்பெடுக்கிற மாதிரி, அந்த உடல்ல வந்து அரிப்பெடுக்கிற மாதிரி, அந்த நேரத்தில் உடல்ல வந்து சொரிகிற மாதிரி, தன்னுடைய திரேகத்தை சொரியும் பொழுது வரக்கூடிய சிறு அழுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த அழுக்கை வந்து ஒவ்வொரு கிரகங்களும் சேர்ந்து எடுக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது குறுமிளகு என்று சொல்லக்கூடிய அந்த குறுமிளகு அளவு தான் ஒவ்வொரு கிரகம் தன்னுடைய அழுக்கு எடுக்க முடியுது. அந்த குறுமிளகு அளவு இருக்கக்கூடிய அந்த அழுக்கு 9 கிரகங்களுடைய உடம்பிலிருந்து திரேகத்திலிருந்து எடுத்து அந்த 9 கிரகங்களுடைய அந்த அழுக்கை ஒன்று சேர்ந்து அதற்கு ஒரு உருண்டை கொடுக்கும் பொழுது, அந்த உருண்டைக்கு பெயர் கொடுக்கும் பொழுது அதற்குத்தான் மாந்தி பகவான் என்ற பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் அப்படிங்கிற பட்டம் இந்த சிறு உருண்டைக்கு கிடைச்சிருந்தது இந்த மாந்தி பகவானுக்கு. அப்ப அந்த மாந்தி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து 9 நவகிரகங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய ராவணனுடைய காலிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படணும் அப்படின்னா, எனக்கு உங்களுடைய, அதாவது உங்கள் 9 கிரகங்களுடைய ஒட்டுமொத்த வலிமையும் சக்தியையும் கொடுத்தரணும், அதாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாந்தி பகவான் கேட்கிறாரு. வேறு வழியின்றி சிறையில் இருப்பதை விட, சிறையில் நொந்து வாழ்வதை விட வெளியில் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த வகையில 9 நவ கிரகங்களும் அப்படியே ஆகட்டும், அதாவது எங்களுடைய சக்தி முழுவதும் உங்களுக்கு கொடுத்தரணும் சொல்லி அப்படியே ஆகட்டும்ங்கிற ஒரு அடிப்படையில் தான் மாந்தி பகவானுக்கு தன்னுடைய வலிமையை முழுவதும் 9 கிரகங்களும் கொடுத்துருதுங்க. அதாவது சுக்கிரனுக்கு மேல சூரியன் வலிமை, சூரியனுக்கு மேல ராகு வலிமை, ராகுக்கு மேல சனி பகவான் வலிமை, சனி பகவானுக்கு மேல கேது பகவான் வலிமை அப்படிங்கிற அந்த வாக்கியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு 9 கிரகங்களுக்கு மேல மாந்தி பகவான் வலிமை அப்படிங்கிற ஒரு அற்புதத்தோட, அற்புதமான வரத்தோடு இந்த மாந்தி பகவான் என்ற குளிகன் உருவானார் அப்படிங்கறதான் உண்மையான விஷயம். அந்த மாந்தி பகவான் நம்முடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தார்னா, எந்த மாதிரியான, நம்ம சொல்லுவோம் இப்ப நடக்கிறது சூரிய திசை நடக்குது உங்களுக்கு அரசயோகம் கிடைக்கும் சொல்லுவோம், ஆனால் அவருக்கு அரசயோகம் கிடைக்காம இருந்துகிட்டு என்ன காரணம் எடுத்து சொல்லக்கூடிய, வகுத்து சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இறுதிப்படுத்துறேன்.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.